ஓவர் முடியல 36 ரன் 5 விக்கெட் 5 விக்கெட் போயிருக்கு. கேப்டன் வந்துட்டாங்க, ஜெய்சிலனே போலிங் போட வந்துட்டாங்க. ஃபுல் டாஸ் ரொம்ப பைசு பைசு. இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் ரொம்ப ஜெரால்டை மிஸ் பண்ணுறோம். இந்த கீப்பருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கீப்பர் மாதிரி தெரில. அவரை பார்த்தா ஸ்லிப்பர் கூட இல்லாமல் ஓடிட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு அவர் மனைவி திட்டினாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கரெக்டாக வரும் ஃபுல் டாஸுங்க. நானும் தான் நோபால் கொடுத்துருவேன். நோபால் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, கேப்டன்சி பிரஷரோட பவுலிங் போடுறாரு அவரு. ஆஹா, நல்ல பால் நல்ல பால் நல்ல பால். இருப்பாரா? விக்கெட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், ஃபீல்டர் ஃபீல்டர்லாம் வந்து சொல்கிறாங்க ஜெரால்டா வந்து நேரம் கேட்சாக இருந்திருக்கும். வைடு போட்டிருக்காங்க. இந்த ஒன்று ஆட் பண்ணியா இல்லையா? அடிச்சிருக்காங்க, நல்லா பாசிட்டிவாக ஆடிருக்காரு. கவர்ஸில் போயிருக்கு. அங்கே விங்கி ஃபீல்டரு ஒரு கையில் தேக்கியிருக்காங்க, பட்டு ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. அதில் டேக்குன்றாரு, நீங்கள் தேக்குன்றீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம், அதை பாருங்கள். அது நல்ல டேக்கா இல்லை தேக்கான்னு பேட்ஸ்மேன் ஸ்டெம்பை விட்டு விலகி நிற்கிறாரு. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஹெயில் எம்எஸ்டி ஃபாஸ்டஸ்ட் மேன் அலைவ் இந்த கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். அவர் கற்றுக்கிறாரு, அவர் முகத்தில் ஒரு வருத்தம் தெரியுது. திருக்கார்த்தியை விட்டுக்கிட்டே இருக்கேன்ற மரியாதையாக ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ஜேம்ஸு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது திருக்கார்த்தி தான் முடிவு பண்ணணும். இவங்க தான் பாண்டவாஸ், இவங்க அண்ணனை விட்டு இவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் முகத்தில் பார்த்தா அவங்க தெரியல. சந்தோஷம் இருந்துச்சு, போன மேட்ச் மனசில் நிறையவே இருந்துச்சு. ஜிபி இல்லைன்றது அதை சந்தோஷம். அவரோட அவர் ஷேர் பண்ண வீடியோஸ்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. ஆப்போசிட் டீமில் அது முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தா நாங்கள் வின் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் 60 ரூபாய் தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவுட். 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. 46 ரன், 6 விக்கெட்டு. அடுத்த ஒரு கௌசி தரன் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பால். ஆஹா, நல்லா திருப்பி விட்ருக்காங்க. பேட் ஃபேஸை கடைசி நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணி அங்கே மலையிட்டு அண்ணாமலைகிட்ட வந்து மிஸ்ஃபீல்டு. இதை பார்த்து ஐயா கார்த்தி அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். 4 போக வாய்ப்பு இல்லாட்டி 2 ரன் அசால்ட்டாக கொடுத்துருக்காரு. 3 ரன் முடி புது பேட்ஸ்மேன் ஹரி. அவங்க பால் உடம்புல வாங்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 1 ரன் தான். கஷ்டப்பட்டு காலை வச்சிருக்க வேணாம். கஷ்டம் சொல்றேன். ஒரே இது கேட்ச் கிடையாது, கஷ்டம்தான். ஒரு ஒயிட் டெலிவரி. இப்போ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா தேடி அடிக்க வச்சாரு பேட்ஸ்மேன் அட்டெம்ப் பண்ணி. ஐயா, நல்லா போட்டது, நல்லா ஆடிட்டுருக்காரு. ஆண்ட் அப்பில் பிளேஸ் பண்ணிட்டார் நல்லா. ஸ்ட்ரோக் பிளே. 9 ஓவர் முடியல, 52 ரன். அடுத்த ஒரு பிரவீன் படம் வந்திருக்காங்க. ஜே ஒயிட் போயிருக்கு. இது ஒரு பழக்கமாக போச்சு, அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. 3 ஓவர்லேயும் முதல் பால் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காப்ல. இந்த அடுத்த பால் நல்லா வந்துட்டார், சொன்ன மாதிரியே வந்துட்டார் ஃபார்முக்கு. ஜேம்ஸோட அனைத்து கிரிட்டிசைஸுக்கும் அவர் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு பால் போட்டிருக்காரு. இந்த ஓவர் ஒயிட் ஓவர் போச்சே நல்லது. எல்லோரும் நோ பால் போய் 2 ரன் வேறு போவோம். உள்டாசா கையில் வந்து இது எந்த கணக்கில் கிளான் கிளான் கணக்கில் தான் சேர்க்கணும். ஒரு இன்ஜுரி. ஜூம் போங்க, ஜூம் போங்க. ஜூம் ஆல்ரெடி போயிட்டோம்.
அவருக்கு ஒரு தெரியுமா கேதாஜ் இப்படி அந்த பால் வந்தா ஆல்ரெடி பார்க்க கேதாஜ் அது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போறது அது மாதிரி ஆக்கிட்டீங்களா. ஓ நல்லா நல்லா பால் மூணு டாட் நல்லா ஜாயின் கமெண்ட்ரி தெரியலவங்க நல்ல கீப்பிங் நல்ல கீப் சிறப்பான கீப்பிங் திருக்காத்திய வந்து கீப்பிங்ல இருந்து மாத்திரம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டா இருக்கு. இப்ப வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க திருக்காத்திய ஃபீல்டு கீப்பிங்ல இருந்து போனாலும் அவரோட கீப்பிங்கை பத்தி திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்காரு. இது எதனாலன்னு தெரியல. ஒரு கமெண்டேட்டரா நான் அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஜிஎஸ்டியோட ஃபேனா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 10 over 54 ரன் 6 விக்கெட் விட்டுருக்காங்க. 91டா அது நம்ம ஸ்கோர் கிடையாது. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஆஹா ஸ்லோ பால் பேட்ஸ்மேன் பவர் இல்ல அதனால ஸ்லோவா தான் அடிச்சாரு. ஆனா கேப் இருக்கனால நல்லா போயிருக்கு. மலை இருக்க ஹைட்டுக்கு கையை நீட்டினோன்னு பால் மாட்டிக்கிச்சு. இங்க ஒரு ஓவர் த்ரோ வாய்ப்பு இருக்கா இல்ல நல்ல பாருங்க 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 கீப்பிங் ஆள மாத்தினது எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு ஃபாஸ்டா போடுவாங்களோ. ஓ கோ வந்துருச்சு பவுலருக்கு வேகம் வந்துருச்சு. ஆ ஃபாஃப் நல்ல ஃபீல்டிங். யார் எங்க ஃபீல்டிங் பார்த்தாலும் இங்க ஒரு கம்பரிசன் போயிட்டு இருக்கு. ஸ்லோ பால் ஆ கைலாவ் நல்ல த்ரோ. ஐயோ த்ரோ எங்க தாண்டி போயிருச்சு. ரெண்டு பெங்கி த்ரோ தாண்டி போயிருக்கு. ஃபாஃப் என்ன ஃபாஃப் இதெல்லாம் ஆள பார்க்காம ஓடி ரெண்டு ரன் எடுத்துட்டாங்க. ஓ என்ன டைமிங்கா சம டைமிங். ஆளே இல்லாத காரணத்தால 4 பேருக்கு 4 பேருக்கு இதுவரைக்கும் ஸ்லோவா போட்டு பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பவுன்ஸ் எதிர்பார்த்து அடிச்சிருக்காங்க. லாபால் ஓ அலினா இவரோட கடைசி பால் கேட்ச் காட்டன் போல்ட் இன்னைக்கு இந்த ஷாட்ஸ்ல வரும். அடுத்து ஒரு ஜெயசலன் படம் வந்திருக்காங்க. 63 ரன் 11 ஓவர் முடிவில் 7 விக்கெட் போயிருக்கு. பிளான் என்ன பண்ண போறாரு? நல்ல பால் நல்ல பால் கரெக்டான பேசல லைன் எடுத்து விடாம பிச் ஆகல பிச்சாக்க விடல. ஓ இன்சைட் எட்ஜ் புது பேட்ஸ்மேன் சிவி சேஞ்ச் ஆஃப் ஃபீல்ட் கேட்டுக்காரு பவுலர். சேஞ்ச் ஆஃப் பிளான் இருக்குமான்னு தெரியல. நல்லா போட்டுட்டாரு. கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய ஷாட் பால் விக்கெட்டுக்கு போயிருக்கு. கௌசி பொறுமையாக வருகிறார். 2 ரன் கன்ஃபார்ம் அவருக்கு தெரியும் அது 2 ரன். லேட் ஷாட்னால 4-2 கன்வெர்ட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுறது நல்ல பேக் ஃபுட் பேட்டர்ஸ். நல்ல பால் நல்ல கனெக்ட் ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங். இந்த த்ரோ இந்த த்ரோ மேலே இந்த த்ரோ மேலே விட்டுருந்தா அது ஒரு ரன் அட் ஆயிரும். இந்த ஓவரோட கடைசி பாலாக இருக்குமான்னு பார்ப்போம். பிளான் நடுவில் ஒரு எக்ஸ்ட்ரா பால் போட்டாப்ல கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. லாங்கானில் மணி ஜெரால்டு கால் பண்ணணும். பிரியமானவர்கள் கால் பண்ணுவதாக பரத் எண்ணுகிறார். புது ஓவர் போட பரத் வந்து கொண்டு இருக்கிறார். நல்ல பால் ஜான் பிடிக்கலன்னா இந்த ஒன்று ரெண்டாவது பால் போட வரார் பரத். நல்ல ஃபார்மில் இருக்கா நல்ல ஸ்டிக் எடுத்துட்டாரு. சூப்பர் கிளீன் போல்டு பேட்ஸ்மேன் கம்ப்ளீட்லி பீட்டர். நியூ பேட் மாதிரி ஒரு மானம் கட்டணும்னு நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வந்து ஜெரால்ட்ட கொடுத்துருந்தா பால் குத்தி அழகாக போட்டிருப்பான். ஜெரால பால் போட்டு அங்கே பாருங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. சொல்கிறா ஜீரோ பரத்துலேருந்து அடுத்த விக்கெட் எதிர்பார்க்குறாங்க.
அது கண்டிப்பா நடக்காதுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஓ ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு, திருக்கார்த்தி வாய் பலிக்கல. ஆனாலும் இது அம்பையர் ஏமாத்தி இவங்க பால் கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. வன்மம் வன்மம் ஹேஷ்டேக் வன்மம். ஸ்டோர் போட போறாரு, நெக்ஸ்ட் பால் போடுறாரு. ஒரு ராங் ஷாட் கேட்ச் போகுது, கிளான் வந்திருக்காரு. நடுவுல கெசம் வந்து கட் பண்றாரு. ரெண்டாவது பால் போட வராரு சீலர், நல்ல பால் போட்டாரு. பின்னாடி போயிருக்கு, வருண் கையில் வந்துருச்சு. பேட்டிங் டீமில் ப்ரெஷர் வருது, எல்லா பாலையும் விளாட்ணுன்னு பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் விக்கெட் விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. லாஸ்ட் விக்கெட் மலையை வச்சு மலை காமெடி பண்ணியிருக்காரு ஜான். விக்கெட் கிளைம் பண்ணுறாங்க, அங்கே ஒய்டு கேட்குறாங்க. அஞ்சாவது பால் போடுறாரு, இறங்கி வந்து ஒரு மிஸ் ஹிட், அப்படியும் லாங் ஆன் போயிடுச்சு, சிங்கிள் போயிடுச்சு. லாஸ்ட் பால், லாஸ்ட் பால் போட வராரு. திரும்பி சேஞ்ச் ஆஃப் ஃபீல்டு, அதே பால் தான் போட போறாரு. ஸ்ரீலேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, அவனுக்கு பிடிச்ச இடத்துல ஆள் நிற்கலன்னா பால் போட மாட்டேன்னு அழுவான். அதுக்கப்புறம் போட்டான்னா செம்மையாக போடுவான். ஆனாலும் அவன் அவன் சொன்ன இடத்துல பால் போகுது, ஆள் இல்லாத காரணத்தினால். இந்த பால் கேவலமா பரத் இப்ப பாக்குறான், என்ன மயிருக்கிறான் என்னங்க டிபார்ட்மெண்ட், பால் நேரா போதேடா வெண்ணன்னு. எல்எச்சிசி கண்ட்ரோல்ல இருந்த மேட்ச், கிளானோட லாஸ்ட் பால் சேஞ்ச் ஆஃப் மைண்ட்னால எங்கெங்கயோ போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் டவுன் லைன், பெரிய பெரிய ஓவர் எல்லாம் போட்டு ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கௌசி பைய. இப்பதான் போன் எடுத்து கீழே வைக்கிறாரு. திரும்பி ஃபர்ஸ்ட் பால் ரீபால் போறாரு, நல்ல ஷாட். கேட்ச் வருமா இல்ல? ஆனா கிளான் கேப்டன்ஷிப் ஃபீல்டை பிடிச்சு போட்டு அடிக்க வந்தார் ஜான். மிகப்பெரிய ஒரு ஃபீல்டிங் ஜான். இங்க ஷாட்டா தோனி ட்ரை பண்ணாரு, ஆனா ஒர்க் அவுட் ஆகல. ஜெரால்டு வரலன்னு ஜெரால்டு அவனோட கண்ணீர் அனுப்பியிருக்கான். நம்ம மேல தூவப்படுது. நல்ல ரன்னிங் ஓடுறாங்க பேட்ஸ்மேன்ஸ், நல்ல மோட்டிவேஷன் பேட்டிங் டீம்ல இருந்து. இது எல்எச்சிசி ல இருந்தா நல்லா இருக்கும். நல்ல நல்ல ரன்னிங், இது சூப்பரா இருக்கு. கௌஷி இந்த ஒரு திருந்து பாப்போம், சன் டிவில இருந்து சுகுமாரன். போ, நல்ல பதில், ரிப்ளை, ஆல் அவுட். 83 டு வின் புடிஞ்சு, 83 டு வின், 83 டார்கெட் எல்எச்சிசிக்கு. மழை வர மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆக போதோ.